ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஃபோட்டோகிராஃபி ஹாபியஸ்ட். எல்லோரும் இந்த லாக்டவுனில் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன். இந்த பீரியட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான பீரியட் தான், ஆனால் இருந்தாலுமே எல்லாமே கடந்து போகும்னு நம்புவோம். ஏன்னா எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் அதை இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோகிராஃபி பற்றின ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு டாபிக் வந்துடும். அப்போ அதை பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்காமல் இப்படி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறத விட ஃபோட்டோகிராஃபின்ற ஐடியா எப்படி தொடங்கிச்சு, எப்போ தொடங்கிச்சு, அது யார்கிட்டன்னு தொடங்கியிருக்கோம். நாம் பேசிக்காக ஃபோட்டோஸ் எதுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸை ரீகால் பண்ணுறதுக்கும் நமக்கு பிடிச்ச பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த டிஜிட்டல் அண்ட் கம்ப்யூட்டர் ஏரால நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே டிஜிட்டல் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி லைட்டை எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகி இமேஜாக ஸ்டோர் ஆகுது. அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ நம்மகிட்ட டிவைசஸ் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் எப்படி எடுத்துருந்துருப்பாங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குங்க. சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன்வென்ஷன் ஆகிருக்கு, சிலது ஃபெயிலியரும் ஆகிருக்கு. அந்த டைமில் இவங்க இவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்குற இப்போ ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபிலிம்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு ஆர்ட்டே தொடங்கியிருக்காதுன்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க கொஞ்சம் வருஷங்கள் பின்னோக்கி தாங்க சொல்லணும். 17th century மக்களோட நிழல தான், அதாவது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சிலுவேட் பிக்சர்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாதுங்க, மக்களுடைய ஷேடோஸ் தான் வரைஞ்சிருக்காங்க. யாரையாவது வரையணுன்னா அவங்கள சூரியனோட வெளிச்சத்துக்கு நேராக நிறுத்தி ஒரு வெள்ள ஸ்க்ரீனில் அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் அவங்களோட நிழல் மேலே அப்படியே வரைவாங்க. அதன் பிறகு பல கண்டுபிடிக்க அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது தி கேமரா அப்ஸ்கூரா. இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் டேஸில் ஃபிசிக்ஸ் புக்ஸில் தான் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, இது ஒரு டார்க் ரூம். இதில் ஒரு பக்கம் ஹோல் இருக்கும், சன்லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு இந்த ஹோல் வழியாக தான் ஆப்போசிட் வாலில் அந்த இமேஜ் அப்படியே இன்வெர்ட்டடாக விடும். அதாவது இமேஜ் அப்படியே தலைகீழே விடும்னு சொல்லலாம். இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். நம்மளோட கண்ணும் இப்படி தான் செயல்படும். 19th century தான் ஃபோட்டோகிராஃபி இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இது யார்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, ஜோசப் நேசபர் நியப்ஸ். இவர் ஒரு ஃப்ரெஞ்சு இன்வென்டர். 1827 அப்படி இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னா, ஆஸ்பல்ட், சிம்பிளாக சொன்னோன்னா தார் போன்ற ஒரு சொல்யூஷனை ஒரு பாலிஷ்டு மெட்டல் மேலே அதை அப்படியே அப்ளை பண்ணுறாரு. அந்த ஆஸ்பல்ட் அப்ளை பண்ண மெட்டல் மேலே ஒரு பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய விண்டோக்கு வெளியே பார்க்குற சப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த இமேஜ் அந்த மெட்டல் மேலே விழுறதுக்கு ரொம்ப மணி நேரங்கள் எடுத்துகிட்டு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா கேப்சர் ஆன அந்த இமேஜை மறுபடியும் லைட் பட்டு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்க அந்த ஃபர்தராக இருக்க ஆஸ்பல்ட் சொல்யூஷனை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இவரோட இமேஜஸ் தான் வேர்ல்ட்ஸ் இயர்லியஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கேப்சர் பண்ண அந்த இமேஜஸை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாதனால இவர் டுகாரோட ஹெல்ப்பை நாடுறாரு. ஜோசப் நீசிபரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட ஐடியாவை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பித்தவர் தான் டுகாரே. இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் இன்வென்டர் தான். 1839 இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஸை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம். அப்படி அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார்னா, சில்வர் கோட்டட் காப்பர் பிளேட்டை லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அயோடின் அண்ட் ப்ரோமைட் அந்த சொல்யூஷனில் இந்த பிளேட்டை ரியாக்ட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிளேட் லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியலாக மாறுறது தெரிஞ்சதும் அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி இமேஜஸ் எடுக்கிறாரு. எடுத்த இமேஜஸை பெர்மனன்ட் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு
மெர்குரி சொல்யூஷன் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸில் மீதி உள்ள லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சோடியம் தை சல்ஃபேட் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி மீதி இருக்க லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸை அந்த ஃபோட்டோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு. இப்படி தான் இவர் பண்ண எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாமே வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இவர் அந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தது தான். இப்போ வரைக்குமே இவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. ஹென்ரி ஃபாக்ஸ் டால்பட். 1835 இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, சால்டட் பிரிண்டட் ஃபோட்டோகிராஃபி, அதாவது சால்ட் அண்ட் சில்வர் நைட்ரேட் கோட்டட் பண்ண ஒரு பேப்பர் எடுத்து அது மேலே ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இது மேலே ஒரு கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அந்த மெட்டீரியலை சன்லைட் படுற மாதிரி வைக்கிறாரு. சன்லைட் பட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வச்ச இடத்துல மட்டும் சன்லைட் பாஸ் ஆகாததை இவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் முதன் முதல்ல நெகட்டிவ் ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸ் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குற நெகட்டிவ் ஃபோட்டோகிராஃபிஸ் அப்போ இவர் வந்து எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாக்ஸ் டால்பட் பண்ண இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்சரைஸ் பேப்பர் எடுத்து கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே பார்க்குற ஒரு வீட்டை இந்த சென்சரைஸ் பேப்பரில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சன்லைட்டும் அந்த சென்சரைஸ் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே பார்க்குற இமேஜ் இதில் அப்படியே கேப்சர் ஆகுது. இந்த சென்சரைஸ் பேப்பரில் சன்லைட் பட்ட இடம் மட்டும் டார்க்காகவும் சன்லைட் பாஸ் ஆகாத இடம் ஒயிட்டாகவும் கேப்சர் ஆகுது. இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் இமேஜாக கேப்சர் ஆகுது. இப்போ இந்த நெகட்டிவ் இமேஜாக கேப்சர் ஆனதை மறுபடியும் பாசிட்டிவ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த இமேஜ் கேப்சர் ஆன இந்த ஷீட்டை இன்னொரு சென்சரைஸ் பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணுறாரு. இது எதுக்கு பண்ணுறாருன்னா, அந்த இமேஜில் லைட் பாஸ் ஆகாத இடத்துல மறுபடியும் இந்த சென்சரைஸ் பேப்பரை யூஸ் பண்ணி லைட்டை பாஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெற்றி பெற்றாருந்தான்னு சொல்லணும். நைன்டீன் ஹண்ட்ரடில் தான் ஈஸ்ட் மேன் கோட்டாக் என்ற கம்பெனி தன்னுடைய பாக்ஸ் ப்ரௌனி, அதாவது கோட்டாக் ப்ரௌனின்ற கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் பாக்ஸ் ப்ரௌனி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமரா உண்மையில ஒரு பாக்ஸ் டிசைனில் தான் வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை வெறும் கார்ட்போர்டில் தான் இந்த கேமராவை உருவாக்கியிருக்காங்க. வேற என்ன இல்லை ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவில் தான் ஃபஸ்ட்டு ஷட்டர் பட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் ரோல்ஸையும் ஃபஸ்ட்டு இந்த கேமராவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 1924 லைக்கான்ற நிறுவனம் தன்னுடைய 35mm ஃபிலிம் ரோல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் ஃபார்மட்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1975 தான் கோடாக் தன்னுடைய மைல் ஸ்டோன் அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதாவது கோடாக் தன்னுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமராஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பீரியட் தான் நம்மளுடைய டிஜிட்டல் ஏரா ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து 1976 கேனான் தன்னுடைய AE-1 டிஜிட்டல் கேமராஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் அவங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடைஞ்சாங்க தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் கேமராஸை மார்க்கெட்டில் அந்த டைம்லேயே விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் மொத்தமாகவே டிஜிட்டல் கேமராஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பிளேஸ் முடிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதோட முக்கியம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.